ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ட்ரெண்டிங் தாட். என்ன எல்லோரும் சாப்பிட்டாச்சா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியும். நம்மளாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 கிலோ இல்லைனா 2 கிலோ சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்தியாவோட ஒரு ராஜா தன் வாழ்க்கையில் டெய்லியும் 35 கிலோவுக்கு குறையாமல் சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 35 கிலோன்னு கணக்கெடுத்தா அதில் என்னென்ன வரும் தெரியுமா? இட்லின்னு கணக்கெடுத்தா 825, சப்பாத்தின்னு கணக்கெடுத்தா 586 சப்பாத்தி, பிரியாணின்னு கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட 70 பிரியாணியை கட்டுன்னு கட்ட முடியும். இவ்வளவு ஏன்? பொரோட்டான்னு கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட 282 பொரோட்டாவை சாப்பிட முடியும். இப்படி பொரோட்டா சூரிக்கே டஃப் கொடுத்தவர் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த ராஜா. கிலோ கணக்கில் சாப்பிட்டவரோட பேர் மெகமுத் பெகடா. என்னடா பேரை கேட்கும்போது ஒரு சாப்பாடு ஐட்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்குலாம் தோணலாம். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. 2 கிலோ பிரியாணியை இலை மேலே கொட்டினா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். 2 கிலோ பிரியாணியே இவ்வளோ பெருசு இருக்குன்னா 35 கிலோ பிரியாணியை யோசிச்சு பாருங்கள். மூஞ்சே மறைஞ்சு போயிடும் போல். இவரோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இவர் குஜராத்தை 1458 முதல் 1511 வரைக்கும் ஆட்சி செஞ்சால் ஒரு சுல்தான் தான் இந்த மெகமுத் பெகேடா. தன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக 13 வயசில் ஒரு ராஜா ஆயிட்டார். இவரோட உண்மையான பேரை கேட்டிங்கன்னா ஃபட்டே கான். மெகமுத் பெகேடா அப்படிங்கிறது இவருக்கு கொடுத்த பேர் தான். இவர் சுல்தான் ஆனதுக்கப்புறம் இவருக்கு வச்ச பேர் தான் மெகமுத் ஷா. ஆனால் தலைவன் சாப்பாட்டில் மட்டும் இல்லை, சண்டையிலையும் கில்லி தான். பவாகத் மற்றும் ஜுனாகத் அப்படின்னு 2 கோட்டையை ஜெயிச்சதுனால தான் இவருக்கு மெகமுத் பெகேடா அப்படின்னு பேர் வந்திருக்கு. அதாவது குஜராத்தில் பேனா 2, காடுனா அழிக்கப்பட்ட கோட்டை. 2 கோட்டையை கைப்பற்றதுனால தான் இவருக்கு மெகமுத் பெகேடா அப்படின்னு பேர் வந்திருக்கு. என்னென்ன சாப்பிடுவாருன்னு லிஸ்ட் போட்டு அவரோட டயட் செட் அப்படியே சொல்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் யாரும் அவரை பார்த்து கண்ணு வைக்கக்கூடாது. காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் உட்காந்தாருனா ஒரு கப்பில் தேன், ஒரு கப்பில் நெய், அப்புறம் சும்மா கொஞ்சமாக 150 வாழைப்பழம் தான் தருவாங்களாம். அதை ஒரே டைமில் கல்ஃபாக சாப்பிட்றாரு. லஞ்சுக்கு டின்னருக்கும் சேர்த்து ஒரு 32 கிலோ சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடுவாராம். நம்மளாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செரிமானத்துக்கு ஒரு பீடா இல்லைனா ஒரு ஸ்வீட்டு தானே சாப்பிடுவோம். ஆனால் தலைவன் அப்படிலாம் இல்லை, எது சாப்பிட்டாலும் கிலோ கணக்கில் தான். கிட்டத்தட்ட 4.5 கிலோ ஸ்வீட்டு சாப்பிடுவாராம். இதெல்லாம் பத்தாதுன்னு நைட்டு அவர் தூங்க போகிறப்போ அவரோட பெட்டு பக்கத்தில் 2 பக்கமும் சிக்கன் சமோசாவை மழை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்களாம். சப்போஸ் ஒரு திடீர்னு நைட்டு பசிச்சாலோ இல்லை பாத்ரூம்க்கு போகும்போது முழிப்பு வந்துட்டாலோ எடுத்து சாப்பிட்டு தான் தூங்குவாராம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சரிக்க அவர் லிட்டர் கணக்கில் ஒசாமான் சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒசாமான்னா என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம ஊர்ல ரசம் மாதிரி குஜராத்தி ஸ்டைல் ரசம் தான் ஒசாமான். அதனால விஷம் வச்சாலும் சாவக்கூடாதுன்னு தன்னோட உடம்பு தாங்கிக்கணும்னு டெய்லியும் விஷம் சாப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஆனா விஷத்தை மட்டும் ஏன் அவர் லிட்டர் கணக்கில் குடிக்கல அப்படின்லாம் கேட்கப்படாது. இவரை பார்த்துட்டு போன வர்த்தேனா மற்றும் பர்போசா அப்படிங்கிற 2 ஐரோப்பிய பயணிகள் அவங்க நாடுகளுக்கு போய் இவரை பற்றி பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க பாம்பை தான் திம்பாராம், அமானுஷ்யமானவரா அப்படின்னு புக்கிலலாம் வந்திருக்கு. ஆனால் என்ன தான் சாப்பிட்டாலும் தன்னோட நாட்டு மக்களுக்கு இவர் எந்தவித குறையுமே வச்சதில்லை. இவர் ஆட்சியில் இவரோட நாடு ரொம்ப செல்வச்செழிப்பாகவும் சூப்பராகவும் இருந்திருக்கு. அதிகமாக நீடித்த அரசாட்சியில் இவரோட ஆட்சி ஒன்று, கிட்டத்தட்ட 53 வருஷம் மெகமுத் பெகடா ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவர் சாலை வசதி, விவசாயம் போன்றவற்றிற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. இவரோட ஆட்சியில் அந்த நாடு சொர்க்க பூமியாக இருந்திருக்கு. இவர் இயற்கையான முறையில் 66 வயசில் மரணம் எழுதியிருக்காரு. இப்படியெல்லாம் சாப்பிட்டு ஆட்சி புரிஞ்ச மெகமுத் பெகேடா தன்னோட மரணத்துக்கு முன்னாடி இவர் இதான் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, நல்ல வேளை அல்லாஹ் இந்த எளியவனை குஜராத்தோட சுல்தானாக படைச்சிட்டாரு, இல்லைன்னா இவரோட பசியை யார் போக்கியிருப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மனுஷனுக்கு சாப்பாடு முக்கியம்னு தெரிஞ்சதுனால தான் அவர் விவசாயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. நம்மளாம் எதுக்குங்க உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு சாப்பிட தானே. விவசாயி இல்லைன்னா கிலோ இல்லை கிராம் கணக்கில் கூட நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா அவன் கருத்தூசி போடுறான்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதான் உண்மை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அமுத்து அமுத்திட்டு போயிருங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் ட்ரெண்டிங் தாட். நான் போய் சாப்பிட்றேன்.